நாகூர் ஆண்டவர் என போற்றப்படும் செய்யது சாகுல் ஹமீது பாதுஷாவின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் கந்தூரி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 465 ஆண்டு கந்தூரி விழா கடந்த 4 கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாவூத் எனும் சந்தனக்கூடு ஊர்வலம் இன்றிரவு நாகப்பட்டினத்திலிருந்து துவங்கியது. நாகப்பட்டினம் முஸ்லிம் ஜமாத்தாறுகள் சிறப்பு துவா ஊதி சந்தனக்கூடு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடு காரணமாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு, சாம்பிராணி ரதம் மட்டும் அனுமதிக்கப்பட்டது. நாகப்பட்டினத்துள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலத்தில் வழிநெடுகளும் நின்றிருந்த 100 இஸ்லாமியர்கள் சந்தனக்கூட்டின் மீது பூக்களை தூவி கண்டு மகிழ்ந்தனர். சந்தனக்கூடு ஊர்வலமானது வழக்கமாக அதிகாலை 4 நாகூர் சென்றடையும். இந்த ஆண்டு ஊரடங்கு கட்டுப்பாடு காரணமாக சில மணி நேரத்தில் நாகூர் தர்காவில் சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 4 நாகூர் ஆண்டவர் சமாதியில் நாகூர் தர்கா பரம்பரை கலிஃபா மஸ்தான் சாஹிப் தலைமையில் சந்தன பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 45 சாஹிபு மட்டும் பங்கேற்றனர். அவர்களுக்கு நாகூர் ஆண்டவருக்கு பூசப்பட்ட சந்தனம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக சந்தனக்கூடு ஊர்வலத்தில் தாரை தப்பட்டை பேண்டு வாத்தியங்களுடன் மக்கள் ஆடிப்பாடி ஊர்வலமாக செல்வதற்கு போலீசார் தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சந்தனக்கூடு நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜகவர் தலைமையில் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا سيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات அண்ணா சொல்லலாம்